டான் தமிழொலியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். வணக்கம் நேர்களை, வணக்கம் தமிழொலியின் மற்றும் ஒரு பகுதியான இன்றைய பத்திரிகைகளில் பகுதியூடாக சந்திப்பதன் மகிழ்ச்சி. 18 தேதி 12 மாதம் 2021 சனிக்கிழமை காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறோம். இன்றும் நாங்கள் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாகின்ற ஈழநாடு, தினக்குரல், வலம்புரி மற்றும் உதயன் பத்திரிகைகளினுடைய செய்திகளை இனி வருகின்ற ஒரு மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். இன்றும் வழமை போல அனுசரணை வழங்குகிறார்கள் நெஸ்டமோல்ட். நெஸ்டமோல்ட்டினுடைய அனுசரணையோடு பத்திரிகை செய்திகளை இப்போது முதல் நாங்கள் இணைந்திருக்கப் போகிறோம். நீங்களும் உற்சாகமாக நெஸ்டமோல்ட்டை அருந்திக் கொண்டு பத்திரிகை செய்தியூடாக இணைந்திருங்கள். முதலில் வழமை போல இன்றைய ஒவ்வொரு பத்திரிகைகளினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்துவிட்டு விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். அனைத்திலும் அரசியல் நோக்கத்துடன் செயற்பட்டால் நாம் உயரவே முடியாது. கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு சம்பந்தன் அறிவுரை என்று இன்றைய ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. வலம்புரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கும்போது, இதுவே முடிவு ஆனால் ஆரம்பம் கூட, ராமர் பாலத்தில் சீன தூதுவர் என்ற செய்தியாக இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, வடக்கில் கால் ஊன்ற சீனாவிற்கும் அனுமதி, ஒப்புக்கொள்கிறார் அமைச்சர் வாசு என்று தலைப்பிடப்பட்டு உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. தினக்குரல் பத்திரிகை பக்கம் செல்வமாக இருந்தால், தமிழர்களை அரவணைக்கிறது பெய்ஜிங், யாழில் அதனை வெளிப்படுத்தியது இந்தியா சீனா ஒரே எல்லை, ஆனால் இலங்கைக்கு இந்தியா தூரத்தில் என்று கூறிய சீன தூதுவர் கி சென்காங் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இவ்வாறு காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இனி நாங்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லலாம். வழமை போல நாங்கள் ஈழநாடு பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, அனைத்திலும் அரசியல் நோக்கத்துடன் செயல்பட்டால் நாம் உயரவே முடியாது, கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு சம்பந்தன் அறிவுரை. உள்ளூராட்சி சபையில் அல்லது மாகாண சபையில் அல்லது பாராளுமன்றத்தில் அனைத்து விடயங்களிலும் அரசியல் நோக்கத்துடன் செயற்பட்டால் இதனையுமே எம்மால் செய்ய நிறைவேற்ற முடியாமல், அமுல்படுத்த முடியாமல், ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாமல் போய்விடும். இதனை சகலரும் மனதில் வைத்துக் கொண்டு செயற்பட வேண்டும். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் நேற்று தமிழ் ஊடகங்களிடம் தெரிவித்தார் என்று இருக்கிறது அந்த செய்தி. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கும்போது, யாழ்ப்பாணம் மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் கடந்த புதன்கிழமை சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. வரவு செலவு திட்டத்தை கூட்டமைப்பின் 16 உறுப்பினர்களும் எதிர்த்திருந்தனர். ஆனாலும் வரவு செலவு திட்டம் 3 மேலதிக வாக்குகளினால் நிறைவேறியது. இதன் மூலம் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் மேயராக தொடர்ந்து பதவி வகிக்க வாய்ப்பு கிட்டியது. இவ்வாறான நிலையில் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் எடுத்த முடிவு தொடர்பில் கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனிடம் தமிழ் ஊடகங்கள் வினவிய போதே அவர் மேற்கண்டவாறு பதில் அளித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, யாழ்ப்பாண மாநகர சபையில் மேயர் விஸ்வலிங்கம் மணிவண்ணன் சமர்ப்பித்திருந்த 2022 வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்த்து வாக்களிப்பது தொடர்பில் எனக்கு எதுவும் அறிவிக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த தீர்மானம் யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்களால் எடுக்கப்பட்டிருந்தது. எனவே இது பற்றி கருத்து கூற நான் விரும்பவில்லை. ஆனால் எனது பொதுவான கருத்து என்னவெனில், உள்ளூராட்சி சபைக்கோ அல்லது மாகாண சபைக்கோ அல்லது பாராளுமன்றத்திற்கோ தெரிவு செய்யப்படுபவர்கள் மக்களின் நன்மை கருதி செயல்பட வேண்டும். அரசியலுக்கு அப்பால் மக்களுக்கு நன்மை அளிக்கும் விதத்தில் செயற்படுவதே அவசியமானதாகும். இதனை அடிப்படையாக கொண்டு சில முக்கியமான தீர்மானங்களை அவசியமான நேரங்களில் எடுக்கலாம் என்பதே எனது நிலைப்பாடு. சகல விடயங்களிலும் அரசியல் நோக்கத்துடன் செயல்பட்டால் எதனையுமே எம்மால் நிறைவேற்ற முடியாமல், அமுல்படுத்த முடியாமல், ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாமல் போய்விடும். அதனை சகலரும் மனதில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அனைத்திலும் அரசியல் நோக்கத்துடன் செயல்பட்டால் நாம் உயரவே முடியாது, கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு சம்பந்தன் அறிவுரை என்று இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி இருக்கிறது. அரசியல் காரணங்களுக்காகவே உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைப்பு, தேர்தல் கண்காணிப்பு அமைச்சு சாடல் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே அரசியல் காரணங்களுக்காக அரசாங்கம் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைக்க திட்டமிட்டுள்ளது என்று தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கை அமைப்பது ஃபெவரல் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி குற்றம் சுமத்தியிருக்கிறார். இது வாக்காளர்களை அவமதிக்கும் செயலாகும். அரசாங்கம் அமல்படுத்திய கொள்கைகள் தொடர்பில் பொதுமக்களின் கருத்தை மதிப்பிடுவதை அரசாங்கம் தவறவிடும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைப்பதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்தலை வருட இறுதியிலோ அல்லது 2023 தொடக்கத்திலோ நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர் கூறினார்.
தேர்தலை ஒரு ஆண்டுக்கு ஒத்திவைக்கும் அதிகாரம் அமைச்சருக்கு உண்டு. தற்போதைய கோவிட்-19 நிலைமை மற்றும் பொருளாதார நெருக்கடியின் கீழ் தேர்தலை நோக்கி நகர்வதில் சவால்கள் உள்ளன. தேர்தலை ஒத்திவைக்கும் தற்போதைய நிர்வாகத்தின் முடிவு ஜனநாயக நடவடிக்கை அல்ல. ஆனால் பொதுமக்களின் பிரதிநிதிகளை நியமிக்கும் உரிமை பற்றி பறிக்கப்படுவது மிகுந்த கவலை அளிக்கிறது என்றார் என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. அரசியல் காரணங்களுக்காகவே உள்ளூராட்சி தேர்தல் ஒத்திவைப்பு, தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு சாடல் என்று இருக்கிறது அந்த செய்தி. கொரோனா தொற்றால் மேலும் 22 பேர் மரணம் என்று ஒரு செய்தியை பார்க்கிறோம். இங்கே நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 22 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரச தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நேற்று முன்தினம் இவ்வாறு மரணமடைந்த 22 பேரில் 15 ஆண்களும் 7 பெண்களும் அடங்குகின்றனர். இவர்களில் 19 பேர் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களினுடைய மொத்த எண்ணிக்கை 14,720 உயர்வடைந்திருப்பதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா தொற்றால் மேலும் 22 பேர் மரணம் என்றிருக்கிறது அந்த செய்தி. சீனா இந்தியாவிற்கு வடக்கில் இடங்கள் அமைச்சர் வாசுதேவ் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இந்த செய்தி ஏற்கனவே நாங்கள் ஏனைய பத்திரிகையிலே பிரதான தலைப்புச் செய்தியாக பார்த்திருந்தோம். அந்த செய்தியை பின்பு பார்க்கலாம். புலிகள் அமைப்பை மீளுருவாக்க முயற்சி, இலங்கையர்கள் 15 பேருக்கு எதிராக இந்தியாவில் குற்றப்பத்திரம் தாக்கல் என்றிருக்கிறது ஒரு செய்தி. இலங்கையர்கள் 15 பேருக்கு எதிராக தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு புத்துயிர் அளிக்க முயன்றதாக தெரிவித்து இந்திய தேசிய புலனாய்வு முகவரகம் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. இந்தியாவிற்கு ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்தியமை தொடர்பிலேயே கைது செய்யப்பட்ட 15 பேருக்கும் எதிராகவே இவ்வாறு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. விடுதலை புலிகளுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடந்த கூட்டங்களில் இவர்கள் கலந்து கொண்டதாகவும், இந்தியாவிலும் இலங்கையிலும் அதன் செயற்பாடுகளை முன்னெடுத்துச் சென்றதாகவும், இலங்கைக்கு எதிராக போரில் ஈடுபட்டதாகவும் சிலர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இரு நாடுகளிலும் விடுதலை புலிகளின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கும் பயங்கரவாத செயல்களை புரிய தயார்படுத்துவதற்கும் நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேசிய புலனாய்வு முகவரகம் தெரிவித்திருக்கிறது. அத்தோடு சென்னையில் அகதியாக வசித்து வந்த மற்றொரு பிரதிவாதியான சற்குணம் இலங்கையின் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் பாதுகாப்பு படையின் உறுப்பினராக இருந்ததாகவும் அந்த முகவரகம் தெரிவித்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் சிலர் கடந்த மார்ச் 25 அரபிக்கடலில் மீன்பிடி கப்பலில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்களிடமிருந்து போதைப் பொருள், ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளும் கைப்பற்றப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புலிகள் அமைப்பை மீளுருவாக்க முயற்சி, இலங்கையர்கள் 15 பேருக்கு எதிராக இந்தியாவில் குற்றப்பத்திரம் தாக்கல் என்றிருப்பதை அவதானிக்கலாம். இது முடிவு மட்டுமல்ல, ஆரம்பமும். படகில் சென்று ராமர் பாலத்தை பார்த்த பின் சீன தூதர் சொன்னார் என்று ஒரு செய்தி இருப்பதை பார்க்கலாம். வடபகுதிக்கான தனது பயண முடிவல்ல, ஆரம்பமாக அமைந்துள்ளது என்று இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென் காங் நேற்று தெரிவித்திருக்கிறார். வடமாகாணத்திற்கான பயணத்தை நிறைவு செய்யும் வகையில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ராமர் பாலத்தை நேற்று பார்ப்பையிட்ட போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. கடற்படை படகு ஒன்றில் சென்று சீன தூதுவர் பார்வையிட்டார். இதன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது இந்த பயணம் முடிவாக மாத்திரம் இல்லாமல் ஆரம்பமாகவும் அமைந்துள்ளது என்றார். 3 வடமாகாணத்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்று பார்வையிட்ட இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி செங் மன்னார் தாழ்வுபாடு கடற்படை முகாமுக்கு நேற்று முற்பகல் சென்றார். அங்கிருந்து தமது தூதரக பிரதிநிதிகளுடன் கடற்படை படகுகளில் ராமர் பாலத்தை நோக்கி புறப்பட்டார். இலங்கைக்கான சீன தூதரகத்தின் பிரதி பாதுகாப்பு தலைமை அதிகாரி கர்னல் ஹாஹோஃபின் தலைமை அரசியல் அதிகாரி லூவோ ஷங்க் உள்ளிட்டவர்களிடம் தூதுவருடன் இந்த பயணத்தில் இணைந்திருந்தனர். கடற்படை முகாமிலிருந்து புறப்பட்டவர்கள் சுமார் 1 மணித்தியாலம் பயணித்து ராமர் பாலம் அருகே சிறு படகொன்றில் ஏறினர். 17 கடல் மைல் தொலைவில் உள்ள ராமர் பாலம் மணல் திட்டை சீன தூதுவர் உள்ளிட்டவர்கள் பார்வையிட்டனர். சுமார் 20 ராமர் பாலத்தில் இருந்த இலங்கைக்கான சீன தூதுவர் உள்ளிட்ட ராஜதந்திரிகள் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டனர். மன்னார் தாழ்வுபாடு பகுதியில் உள்ள கடற்படை முகாமிற்கு திரும்பிய சீன தூதுவரிடம் இந்த பயணம் தொடர்பில் செய்தியாளர்கள் வினவிய போது இதுவே முடிவு, ஆனால் ஆரம்பம் கூட என பதிலளித்துள்ளார். தலைமன்னாரில் இருந்து இந்தியாவின் தனுஷ்கோடி வரை 32 கிலோமீட்டருக்கு உள்ள 16 மணல் திட்டுகளை கொண்ட பகுதி ராமர் பாலம் எனவும், ஸ்ரீ ராம் சேது என வணக்கத்திற்குரிய புனித பகுதியாகவும் இந்த மக்களால் போற்றப்படுகிறது. இந்த 16 மணல் திட்டுகளில் 8 மணல் திட்டுகள் இலங்கைக்கும் எஞ்சிய 8 இந்தியாவிற்கும் உரிமையானவை. மன்னாரில் உள்ள
ராமர் சேது பகுதிக்கு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே உள்ளிட்டவர்கள் கடந்த மார்ச் மாதம் விஜயம் செய்திருந்தனர். இதன்போது இந்திய உயர்ஸ்தானிகர் விசேட பூஜை வழிபாடுகளிலும் ஈடுபட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருகிறது. இது முடிவு மட்டுமல்ல, ஆரம்பமும் என்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. படகில் சென்று ராமர் பாலத்தை பார்த்த பின்னர் சீன தூதர் சொன்னார் என்றிருக்கிறது. 80% உணவகங்கள் இன்று முதல் மூடப்படும். இலங்கை சிற்றுண்டி சாலை சங்கம் என்று ஒரு செய்தி இருக்கிறது. நாட்டில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக இன்று முதல் 80% சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவகங்கள் மூடப்படும் என்று அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்திருக்கிறார். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை தொடர்ந்து தற்போது சமையல் எரிவாயு தட்டுப்பாடு பிரதான நெருக்கடியாக மாறியுள்ளது. இதனால் சிற்றுண்டி சாலைகள் மற்றும் உணவகங்களில் ஊழியர்கள் தங்கள் பணியை தொடர முடியாத நெருக்கடியான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்தார். இதேவேளை சமையல் எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக மரக்கறி மதிய உணவு பொதியொன்றின் விலை 180 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. முன்பக்கத்தினுடைய இறுதிச் செய்தியாக அடுத்து கனடாவில் விபத்து, யாழ்ப்பெண் பலி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கனடாவில் இடம்பெற்ற கார் விபத்தில் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட பெண் ஒருவர் பலியானார். கனடாவின் மிசிசாகா பகுதியில் கிடந்த செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு இடம்பெற்ற இந்த விபத்திலேயே இனுவில் கிழக்கை புறப்படமாக கொண்ட நமிருதலா பாலசிங்கம் 56 வயதுடையவரை உயிரிழந்திருக்கிறார். எக்லிண்டன் அவென்யூவின் வடக்கே உள்ள ட்ரிக்ஸ் ரோட் மற்றும் ஜம்கோ பவுல் போர்டில் அமையில் தனது வீட்டிலிருந்து காரை வெளியே செலுத்தி வந்தவர் நடந்து சென்ற பெண்ணை மோதி தள்ளியிருக்கிறார். இதன்போது அந்த பெண் காரின் அடியில் சிக்கிக்கொண்டிருக்கிறார். சம்பவ இடத்திற்கு வந்த மீட்புக் குழுவினர் அவரை காரின் அடியில் இருந்து மீட்டெடுத்த போது அவர் உயிரிழந்து விட்டார் என்று அந்த செய்தி நிறைவடைவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இவை இன்றைய இளநாடு பத்திரிகையினுடைய முன்பக்கத்தின் செய்திகள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். விளம்பர இடைவேளைக்கு பின்பு ஏனைய பத்திரிகை செய்திகளையும் இணைத்துக் கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கப் போகிறோம். என்று மனசுரனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நெஸ்டமோட். தமிழர்களை அரவணைக்கிறது பெய்ஜிங், யாழில் அதனை வெளிப்படுத்தியது இந்திய சீனா. ஒரே எல்லை, ஆனால் இலங்கைக்கு இந்திய தூதரத்தில் என்று கூறிய சீன தூதுவர் கி செஞ்சோங் என்றிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்கள் தங்கள் சட்டைகளை கிளத்தி பாரம்பரிய வெள்ளை வெஸ்ட் அணிந்து வெறும் மார்போடு பழங்கள் பூசை பிரசாதங்கள் நிரப்பப்பட்ட தட்டுக்களை எடுத்துக்கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தனர். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் உள்ள பாரம்பரிய நடைமுறைகள் அதுதான் என்பதனால் அசாதாரணமானது ஒன்றும் இல்லை. ஆனால் வியாழக்கிழமை ஒரு பக்தர் போல் உடை அணிந்து ஏனையவர்களை கோவிலுக்கு அழைத்துச் சென்றார் இலங்கைக்கான சீன தூதுவர். சீனாவின் சூரிய சக்தி நிறுவனம் ஒன்று மாலைதீவில் ஒரு புதிய வாடிக்கையாளரை கண்டுபிடித்து விட்டதாக ட்விட்டரில் அறிவித்த சில நாட்களுக்கு பிறகு 3ஆம் தரப்பொன்றின் பாதுகாப்பு கவலைகள் காரணமாக யாழ்ப்பாண குடா நாட்டில் 3 தீவுகளில் அதன் திட்டத்தை இடைநிறுத்துவதற்கு வழிவகுத்திருந்த நிலையில் பாரம்பரியமாக இந்தியாவுடன் நெருக்கமாக இருந்து வரும் சிறுபான்மை இனத்தவரை கவரும் விதத்தில் சீன தூதர் கி செங்காங் தமிழ் மக்களை பெரும்பான்மையாக கொண்டிருந்த வடமாகாணத்திற்குள்ளும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அவர் விஜயத்தை மேற்கொண்டார். யாழ்ப்பாணத்தின் சிவில் சமூக பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது இலங்கையிலே சீன இந்திய போட்டி பற்றி கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார். இந்தியாவும் சீனாவும் எல்லைகளை பகிர்ந்து கொள்வதாகவும் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் உள்ள தூரத்தை விட இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலே அதிக தூரம் இருப்பதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலேயே போட்டியிடுப்பதை நிராகரித்த அவர் இரு நாடுகளும் தங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு அப்பால் உள்ள 3 தீவுகளில் சூரிய வெள்ள திட்டத்தை ரத்து செய்வதற்கு இலங்கை மீது 3ஆம் தரப்பினர் அழுத்தம் கொடுப்பதாக பேசுவது போலி செய்தி என்றும் அவர் கூறியிருந்தார். சீன ராஜதந்திரி ஒருவர் வடமாகாணத்திற்கு செல்வது இதுவே முதல் முறையல்ல என்றாலும் இந்தியா தனது ராஜதந்திரம் மற்றும் அரசியல் செல்வாக்கை கொண்டிருக்கும் குடா நாட்டில் எந்த சீன தூதுவரும் ஒரு இரவு தங்கியிருந்து இவ்வளவு விரிவான முறையில் பகிரங்கமாக ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபடுவது இதுவே முதல் தடவையாகும். தமிழ் பிரிவினை விவாத விடயத்தில் டில்லி விலக்கியிருந்த போதிலும் வரலாறு, மொழி, பண்பாடு ஆகியவற்றினால் குடா நாட்டிற்கான இந்தியாவின் உறவுகள் வலுவடைந்துள்ளன. இலங்கையில் சீன நலன்களும் அதன் உள்சார் கட்டமைப்பு திட்டங்களும் சிங்கள மக்களை பெரும்பான்மையாக கொண்ட தெற்கிலேயே குறிப்பாக ராஜபக்சக்களுடன் பெய்ஜிங் வைத்திருக்கும் இறுக்கமான உறவுகளின் காரணமாக
கவனத்தை குவித்ததாக காணப்படுகின்றன. போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் பகுதிகளில் ஜீனர்கள் வீதிகளையும் வீடுகளையும் நிர்மாணிக்கின்ற போதிலும் இந்தியாவுடன் அரசியல் மற்றும் மக்களுக்கு இடையிலான உறவுகள் வலுவானதாக உள்ள பவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்கள் உள்ளடங்கலான பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டமை உறவுகளை களத்தில் விரிவுபடுத்துவதற்கான விருப்பத்தை சுட்டிக்காட்டுகிறது. குடாநாட்டில் அவர் விஜயம் மேற்கொண்டிருந்த இடங்களில் 1981 சிங்கள அரசியல்வாதிகள் தலைமையிலான கும்பலால் எரிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாண நூலகமும் உள்ளடங்கியிருந்தது. அங்கு அவர் மடிக்கணனிகள் மற்றும் கணனிகளை அன்பளிப்பாக வழங்கியதுடன் நூலகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் உதவி செய்துள்ளார். 1990களில் அதன் மறுசீரமைப்பிற்கு பிறகு டெல்லி மற்றும் தமிழ்நாடு அரசு இரண்டு ஆயிரக்கணக்கான புத்தகங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. 2015 நூலகத்தில் இந்தியா யா கோர்னர் தொடங்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களின் முக்கிய வாழ்வாதார மீன்பிடி தொழிலாகும். அரிதான கடல் வளங்களுக்காக தமிழக மீனவர்களுடனான அவர்களது போட்டிக்கு தீர்வு காணப்படாமல் போய்விட்டது. புதன்கிழமையன்று சீன தூதுவர் மீன்பிடி விலைகள் மற்றும் $1,00,000 மதிப்பிலான உலர் உணவுப் பொருட்கள் மீனவ கூட்டுறவு சங்க சம்மேளனங்கள் உறுப்பினர்களுக்கு நன்கொடையாக அளித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது இலங்கையிலே மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் எம்பியுமான டக்ளஸ் தேவானந்தாவும் கலந்து கொண்டார். இதுவரையிலேயே தமிழ் மக்கள் சீனர்களுடன் அதிக நெருக்கத்தை கொண்டிருக்கவில்லை. தமிழர்களுடனான உறவை மேம்படுத்துவதற்காகவே இந்த விஜயம் அமைந்திருக்கலாம் என யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் பிளட் அமைப்பின் தலைவருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்தார். இலங்கையிலேயே உத்தியோகபூர்வ மொழி அந்தஸ்தை தமிழ் பெற்றிருந்தாலும் அண்மைய மாதங்களில் தமிழை விலக்கி வைத்துவிட்டு மாண்டரின் உள்ளடங்கிய பெயர் பலகைகள் தொடர்பில் தமிழர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். சீனாவை நண்பனாக கருத வேண்டும் என்ற செய்தியை தமிழர்களுக்கு வழங்குவதாகவும் இந்த விஜயம் நோக்கப்படுகிறது. அதேவேளை உள்ளூர் சோதனைகளில் தேர்ச்சி பெறாத சேதன உர இறக்குமதியை கொழும்பு ரத்து செய்ததை அடுத்து உறவுகளில் செறிவு ஏற்பட்டிருந்த நிலையில் இந்த விஜயத்தை இலங்கையின் தலைமைக்கான ஒரு சமிக்கையாகவும் சிலர் கருதுகிறார்கள். பதிலடியாக அமையும் வகையிலேயே சீன தூதரகம் ஒரு ட்விட்டரை தீயது என்று விவரித்துள்ளது. கொடுப்பனவு தவறுக்காக மக்கள் வங்கியை சீனா கருப்பு பட்டியலில் சேர்த்திருந்தது. உத்தரவாதக்கமய கடனை செலுத்தாததால் சீனா நிறுவனங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சீன வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளது. சீன ராஜதந்திரி ஒருவர் குடாநாட்டில் செலவழித்த நேரம் மற்றும் விஜயத்தின் போது அவர் சந்தித்த ஆட்கள் என்பன முன்னொருபோதும் இல்லாதவாறு தூதுவர் கீயின் விஜயம் குறித்து இபிஆர்எல்எஃப் உறுப்பினர் யாழ் வாசியுமான ஸ்ரீதரன் திருநாவுக்கரசு கூறியுள்ளார். வடமாகாணத்தில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் சீனா எவ்வாறு பங்களிப்பு என்பது தொடர்பாக அரசாங்க அதிகாரிகள் மற்றும் சிவில் சமூக உறுப்பினர்களிடையிலேயே கலந்துரையாடியுள்ளார். இந்த உரையாடல்களில் உருவான யோசனைகளில் இறால் வளர்ப்பு உள்ளடங்கியிருக்கதாகவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சீன தூதுவரனுடைய வடக்கிற்கான விஜயம் தொடர்பாகவும் நேற்றைய தினம் அவர் நல்லூர் ஆலயத்திற்கு சென்ற விடயம் தொடர்பாகவும் தமிழர்களை அரவணைக்கிறது பெய்ஜிங் யாழில் அதனை வெளிப்படுத்தியது என்ற தலைப்போடு இந்த விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கலாம். சீன தூதுவரனுடைய வடக்கிற்கான விஜயம் எவ்வாறான செய்திகளை சொல்லி இருக்கிறது என்பதாக அந்த செய்தியை பார்க்கிறோம். பயங்கரவாத தடைச்சட்டம் சீரமைக்கப்பட வேண்டும். ஐநாவின் 7 விசேட பிரதிநிதிகள் இலங்கைக்கு ஆலோசனை என்றிருக்கிற ஒரு செய்தி. மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சிறந்த தருணம் வந்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அறிவித்துள்ளது. இலங்கையிலே மனித உரிமைகள் தொடர்ந்தும் மீறப்படுவதை தடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கமாக இருந்தால் இலங்கைக்கு GSP வரிச்சலுகை மீள வழங்குவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகின்ற நிலையிலேயே ஐரோப்பிய ஒன்றியத்தின் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. இதேவேளை இலங்கையிலே தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடைச்சட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக சீரமைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின்
பிரதிநிதிகள் 7 பேர் ஒன்றிணைந்து அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத தடைச்சட்டம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள தவறியமை கவலை அளிப்பதாகவும் அந்த ஒன்றிணைந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதம் என்பதற்கான சரியான வரைவிலக்கணம், தடுத்து வைத்தல் தொடர்பில் உள்ள உத்தரவுகள் மற்றும் தான்றோன்றித்தனமான கைதிகளின் தடுப்பு தொடர்பில் சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் ஐநாவின் விசேட பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளதன் பின்புலத்திலேயே இந்த ஒன்றிணைந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டம் சீரமைக்கப்பட வேண்டும், ஐநாவின் 7 விசேட பிரதிநிதிகள் இலங்கைக்கு ஆலோசனை என்றிருப்பதை பார்க்கலாம். இலங்கை கொரோனா பலி 14,720 அதிகரிப்பு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த சுகாதார அமைச்சின் புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு மொத்தமாக உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 14,720 இருக்கிறது. நேற்று முன்தினம் வெளியிட்ட அறிக்கையின்படி 22 பேர் உயிரிழந்திருப்பதான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் கொரோனா மீண்டும் தீவிரமடையும் நிலை என்ற அறிக்கையை மற்றும் ஒரு செய்தி இங்கு பார்க்கலாம். நாட்டில் ஒமிக்ரோன் கோவிட் தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் பயண கட்டுப்பாடுகள், தனிமைப்படுத்தல் விதிமுறைகள் தளர்த்தப்பட்டமையினால் பண்டிகை காலங்களில் பொதுமக்களின் பொறுப்பற்ற நடத்தை காரணமாக இலங்கையில் கோவிட் தொற்று மீண்டும் தீவிரமடைய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் ஏனைய சுகாதார அதிகாரிகள் தற்போதைய கோவிட் தொடர்பான தரவுகளை பரிசீலித்தார்களா அல்லது புதிய சுகாதார வழிகாட்டல்களை வழங்குவதற்கான தீர்மானத்தை எட்டும்போது வேறு ஒரு நபரின் தாக்கத்திற்கு உள்ளானவர்களா என்பது குறித்து தீவிர சந்தேகத்தில் உள்ளதாக சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன் தெரிவித்திருக்கிறார். எவ்வாறாயினும் கோவிட் தொற்று எதிர்காலத்தில் நாட்டின் அழிவை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது. பண்டிகை காலம் ஆரம்பிக்கப்படும் முன்னரே அதிகளவான தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். ஊடகங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்களை விடவும் அதிகமானவர்கள் தொற்றாளர்களின் கீழ்மட்டத்தில் பதிவு செய்யப்படுகிறார்கள். நாடு கோவிட் தொற்றின் அதிக ஆபத்தில் உள்ள போதிலும் சுகாதார விதிமுறைகளை மேலும் எளிதாக்குவதற்காக அரசாங்கம் எடுத்த தீர்மானம் குறித்து தாங்கள் ஏமாற்றம் அடைவதாகவும் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. கொரோனா மீண்டும் தீவிரமடையும் நிலை என்ற தலைப்பின் கீழ் அந்த செய்தி இருக்கிறது. அதன் கீழே 2 இராணுவத்தினருக்கு எதிராக அமெரிக்காவில் தடை, இலங்கை அரசின் தலைமைக்கான செய்தி என்று மற்றும் ஒரு செய்தி இங்கு பார்க்கிறோம். இலங்கைக்கு அமெரிக்கா தெரிவித்த செய்தியை ஆழமாக ஆராய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ள உலக தமிழர் பேரவை, நாடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற திசையில் அர்த்த புஷ்டியான மாற்றத்தை மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கை பல நெருக்கடிகளின் மத்தியில் சிக்குண்டுள்ளது என தெரிவித்துள்ள உலக தமிழர் பேரவை, அது பயணித்துக் கொண்டிருக்கின்ற பாதை அதிகளவு எதேச்சகரகாரம் இராணுவமயமாக்கல் கொண்டதாக காணப்படுகிறது. தொடர்ந்து அந்த செய்தி நாங்கள் இங்கே பார்க்கும்போது தமிழ் முஸ்லீம் சமூகத்தினர் மேலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பொதுமக்கள் பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். இதன் காரணமாக நாட்டில் புதிய மோதல்களுக்கு வித்திடும் சூழ்நிலை காணப்படுகிறது எனவும் தெரிவித்தார். சமீப வருடங்களிலேயே சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கைக்குரிய சகா என்ற இலங்கையின் நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்த உலக தமிழர் பேரவை, மனித உரிமைகள் அதிகளவிற்கு மேற்குலகின் வெளிவகார கொள்கையின் மையமாக காணப்படுகிறது. அதிகரித்த புவிசார் அரசியல் நிலைமைகள் இலங்கையின் நிலைமையை இன்னமும் மோசமானதாக மாற்றும் எனவும் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி December 9 மற்றும் 10 அரசாங்கங்கள், சிவில் சமூகங்கள், தனியார் துறையினருக்கான இணையவழி உச்சி மாநாட்டினை நடாத்தினார்கள் என்பதை சுட்டிக்காட்டியுள்ள உலக தமிழர் பேரவை, இந்த உச்சி மாநாடு ஜனநாயக நாடுகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து கவனம் செலுத்தியது, தலைவர்கள் தனிப்பட்ட ரீதியிலும் கூட்டாகவும் தங்கள் பற்றுறுதியை வெளிப்படுத்துவதற்கான தள்ளத்தையும் இந்த உச்சி மாநாடு வழங்கியுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை குறிக்கும் விதத்தில் 2021 December 21 இலங்கையின் 2 இராணுவ அதிகாரிகள் மீதும் அமெரிக்க மனித உரிமைகள் தொடர்பான தடைகளை விதித்துள்ளது என உலக தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது. 11 பேர் கடத்தப்பட்ட விவகாரத்திற்காக 2008 முதல் 2009 இலங்கையின் கடற்படை புலனாய்வு உத்தியோகஸ்தர் சந்தன ஹெட்டியாராஜிக்கு எதிராகவும், 2000 ஆக குறைந்தது 10 தமிழ் கிராமத்தவர்களை நீதி விசாரணைகளுக்கு புறம்பான விதத்தில் கொல்லப்பட்டமைக்கு எதிராக இந்த தடைகளை விதிக்கப்பட்டன என உலக தமிழர் பேரவை தெரிவித்துள்ளது. 1வது நபர் விசாரணைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார். 2வது நபர் தண்டனை வழங்கப்பட்ட பின்னர் பொது பன்னிப்பில் விடப்பட்டார். இந்த செயற்பாடுகள் சர்வதேச தராதரங்கள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு முரணானவை எனவும் உலக தமிழர் பேரவை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தெரிவித்து வருகிறது. 2 இராணுவத்தினருக்கு எதிராக அமெரிக்காவின் தடை, இலங்கையின் அரசியல் தலைமைக்கான செய்தி என்றிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்தி.
டெல்டாவை விட 70 மடங்கு வேகத்தில் பரவும் ஒமிக்ரோன் ஒன்று மற்றொரு செய்தி இங்கே பார்க்கலாம். ஒமிக்ரோன் வைரஸ் தொடர்பான செய்தியாக இருக்கிறது. டெல்டா வகை கொரோனாவை விட ஒமிக்ரோன் 70 மடங்கு அதி வேகத்தில் பரவும் என்று ஹாங்காங் பல்கலைக்கழகத்தில் நடத்திய ஆய்வின் முடிவுகள் தெரிவிக்கின்றன. எனினும் டெல்டாவை விட மிகவும் குறைவான உடல் பாதிப்பையே ஒமிக்ரோன் ஏற்படுத்துவதாக அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து ஆய்வாளர்கள் கூறியதாவது, டெல்டா மற்றும் ஒமிக்ரோன் வகை கொரோனாக்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்வதில் டெல்டாவை விட 70 மடங்கு வேகத்தில் ஒமிக்ரோன் மற்றும் அவர்களுக்கு தொற்றில் பல்கி பெருகுவது தெரிய வந்துள்ளது. இருந்தாலும் அதிவேகமாக நுரையீரலுக்கு செல்லும் ஒமிக்ரோன் டெல்டாவை விட குறைவாகவே நுரையீரலை தாக்குவது ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்று அந்த ஆய்வாளர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நிறைவடைகிறது. யாழ் தமிழரசியல் கைதி 15 ஆண்டுகளின் பின்னர் மகளை சந்தித்து நெகிழ்ச்சி என்ற ஒரு செய்தி இருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழரசியல் கைதி ஒருவரை நிரபராதி என கண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் அவரை விடுதலை செய்துள்ளது. யாழ்ப்பாணம் மானிப்பாய் வீதி தாவடியைச் சேர்ந்த தேவராசா சிவபாலன் 45 வயதுடையவரை விடுதலை செய்யப்பட்டார். கடந்த 2006 ஆம் ஆண்டு ஆயுதங்களை கொழும்புக்கு கடத்தி வந்ததாக வத்தளை பகுதியில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் 2 வருட கால விசாரணைகளின் பின்னர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொழும்பு நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த நிலையிலேயே வழக்கு விசாரணைகளுக்காக கடந்த 15 ஆண்டு காலமாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து கடந்த 14ஆம் தேதி அவருக்கு எதிராக வழக்கை அவர் நிரபராதி என கண்ட கொழும்பு மேல் நீதிமன்றம் அவரை வழக்கிலிருந்து விடுதலை செய்தது. இதேவேளை அவரது மகளுக்கு 1 வயது நிரம்பாத நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது அவர் விடுவிக்கப்பட்டதும் தனது மகளை 15 வருடங்களில் கண்டு மகிழ்ச்சி அடைந்தமை குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ் தமிழரசியல் கைதி 15 ஆண்டுகளின் பின் மகளை சந்தித்த நிகழ்ச்சி என்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ராமர் பாலத்தை பார்வையிட்ட சீன தூதுவர் என்று புகைப்படத்தொடர் செய்தி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கைக்கான சீன தூதுவர் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ராமர் பாலத்தை நேற்று கண்காணித்தார் என்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 3 மாதங்களுக்குள் உள்ளூர் இழுவை படகு மீன்பிடிக்க முடிவு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா என்ற ஒரு செய்தி இருப்பதை பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டு சட்டத்தை மேலாய்வு செய்து நாராவின் அறிக்கையுடன் 2-3 மாதங்களுக்குள் உள்ளூர் இழுவை படகு மீன்பிடி முறைக்கு முடிவு செய்யலாம் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கிறார். கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் உள்ளூர் இழுவை படகு மீன்பிடி முறை சட்டம் தொடர்பில் குறிப்பிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. அவர் மேலும் தெரிவித்த விடயங்களை நாங்கள் இங்கே அவதானிக்கும் வகை இருந்தால், 2017ஆம் ஆண்டு இழுவை படகுக்கான சட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் குறித்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தாதது கிடப்பில் போடுமாறு கடற்றொழில் திணைக்களத்திற்கு கூறப்பட்டது. அதனால் பலர் பாதிக்கப்படுவார்கள் என்பதனால் அன்றைய ஆட்சியிலேயே அது நடந்துள்ளது. தற்போது அந்த பிரச்சனை மீண்டும் எழுந்துள்ளது. இது தொடர்பில் நாரா நிறுவனத்திடம் ஆய்வு ஒன்று கேட்டுள்ளோம். ஏற்கனவே கடந்த ஆட்சியில் நாரா நிறுவனத்தினால் பல இடங்கள் அடையாளம் காட்டப்பட்டு அறிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளது. அங்கு தற்காலிகமாக தொழில் செய்வதற்கு நிலங்கள் அடையாளம் காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலைமையிலே 2017ஆம் ஆண்டுக்கான சட்டத்தை மீளாய்வு செய்து நாராவின் அறிக்கையையும் பெற்று 2-3 மாதங்களுக்குள் அதற்கு ஒரு முடிவுக்கு வரலாம் என்றும் நினைக்கிறேன். 2017ஆம் ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டு தரப்படும் போது விஞ்ஞான ரீதியாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் விசை குறைந்த மற்றும் அளவில் மட்டுப்படுத்தப்பட்ட படகுகள் பயன்பாடு தொடர்பில் பாராளுமன்றத்தில் தான் குறிப்பிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். ஆனால் அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த முறையில் தொழிலினை செய்யலாம், மிக அடிமட்ட வரை புகாத வகையிலேயே தொழிலை செய்தால் அடிமட்டத்தில் பாதிப்புகள் இல்லை, அதற்கு முறையான விடயங்களை கையாண்டால் மேற்கொள்ள முடியும், அதற்கான அனுமதி வழங்கப்படாத விடத்து அது சட்டவிரோதமாக தொழிலாகவே அமையும், அதனை செய்ய முடியுமாக இருந்தால் விரைவுபடுத்த வேண்டும், இல்லையில் அது சட்டவிரோதமானதாகவே இருக்கும். இதேவேளை உள்ளூர் இழுவை படகுகளினாலேயே இங்குள்ள மீனவர்கள் தற்போது பாதிக்கப்படுகிறார்கள். மீனவர்களின் வரைகளை அளித்தல் உள்ளிட்ட வேலைகள் அவர்கள் செய்வதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி நிறைவடைகிறது. 3 மாதங்களுக்குள் உள்ளூர் இழுவை படகு மீன்பிடி முடிவு அமைச்சர் டக்ளஸ் தெரிவிப்பு என்று இருக்கிறது. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் 80 விதமான உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தியாக இருக்கிறது.
ஒமிக்ரோன் தொற்றாளர்களில் ஒருவர் நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டார். பிரதி சுகாதார சபைகள் பணிப்பாளர் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையிலே ஒமிக்ரோன் திரிவு கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ள மூவரில் ஒருவர் நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டதாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகன் விசேட மருத்துவ நிபுணருமான ஹேமந்த ஹேர தெரிவித்திருக்கிறார். அவர் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும், ஆனால் அவர் எவ்வாறு வெளியேறினார் என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. ஏனைய செய்திகள் பக்கம் செல்லும்போது குருநகர் இளைஞன் வெட்டி கொலை, 13 பேர் அடையாளம் காணப்பட்டனர் என்று ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே குருநகர் இளைஞன் வெட்டி கொலை படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட 14 பேரில் 13 சாட்சிகளில் நீதவான் முன்னிலையில் அடையாளம் காணப்பட்டனர். குருநகரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் கெமிக்குழு என அழைக்கப்படும் குழுவினரால் கடற்கரை வீதியில் வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டார். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என 8 பேர் கைது செய்யப்பட்டனர். 6 பேர் சரணடைந்தனர். மேலும் 6 பேர் வரையில் போலீசார் தேடி வருகிறார்கள். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 14 பேருக்கும் அடையாள அணிவகுப்பு உட்படுத்துமாறு போலீசார் வழக்கு தாக்கல் செய்தனர். இவ்வழக்கில் பிரதான கட்சியான பிரதான சாட்சிகளாக 3 பேரை போலீசார் முற்படுத்தினர். குறித்த அடையாள அணிவகுப்பு யாழ் நீதவான் பீட்டர்போல் முன்னிலையில் கடந்த 13 தேதியும் 16, 17 தேதிகளில் பகுதி பகுதியாக இடம்பெற்றது. இதில் 13 தேதி முதல் 5 சந்தேக நபர்களும் நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டு அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்டனர். இதில் சாட்சிகளாக 4 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டனர். 16 தேதி மேலதிக 5 சந்தேக நபர்கள் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்ட வேளை சாட்சிகளால் 5 அடையாளம் காணப்பட்டனர். இதில் 3 பிரதான சந்தேக நபர்கள் ஆவர். இதேவேளை 17 தேதி ஏனைய 4 நபர்கள் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட்ட வேளை சாட்சிகளில் 4 அடையாளம் காணப்பட்டனர். இதில் 3 பிரதான சந்தேக நபர் ஆவார். இதன் அடிப்படையிலே கைது செய்யப்பட்ட 14 பேரில் 13 சந்தேக நபர்கள் சாட்சிகளினால் நீதவான் முன்னிலையில் அடையாளம் காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குருநகர் இளைஞன் வெட்டி கொலை, 13 பேர் அடையாளம் காணப்பட்டனர். சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு, பாவனையாளர்கள் பெரும் அவதி என்கின்ற ஒரு செய்தி இங்கே இருப்பது பார்க்கலாம். நாட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் சமையல் எரிவாயு கையிருப்பு இல்லாத நிலையில் ஏற்பட்டுள்ள தட்டுப்பாட்டினால் எரிவாயுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் எரிவாயுவினை பயன்படுத்தும் பாவனையாளர்கள் அதிக சுமையினை எதிர்நோக்கி இருப்பதாக அந்த செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஒத்திவைப்பு, அரசாங்கத்திற்கு சஜித் விடுக்கும் சவால். ஜனாதிபதியினால் ஒத்திவைக்கப்பட்ட பாராளுமன்ற கூட்டத்தொடர் மீண்டும் கூடிய பின்னர் ஹோப் குழுவின் தலைவர்களை மீண்டும் அதே பதவியில் அமர்த்த முடியும் என அரசுக்கு எதிராக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசத் சவால் விடுத்திருக்கிறார். வரி மூலம் நிதியளிக்கப்படும் பொதுத்துறையினர்களின் செயல்திறன் மற்றும் முகாமைத்துவ திட்டங்கள் சரியாக இடம்பெறுகின்றதா என்பதை விசாரித்து பார்ப்பது பொது கணக்குகள் பற்றிய குழுவை. எனவே பாராளுமன்ற கூட்டத்தொடரை ரத்து செய்வதற்கு ரத்து செய்வதன் மூலம் இத்தகைய முக்கியமான குழு ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே ஹோபா குழு முன்னிலையில் பல முறைகேடுகள் நடந்திருப்பது அம்பலமாகியுள்ளது எனவும், இந்த முறைகேடுகளை செய்தவர்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தியிடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள். விளம்பர இடைவேளைக்கு பின்பு இணைய பத்திரிகை செய்திகளையும் அணைத்துக் கொள்ளலாம். விளம்பர இடைவெளிக்கு பின்பு தொடர்கிறது இன்றைய பத்திரிகைகளில். அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளுக்கு செல்லலாம். வடக்கில் காலூன்று சீனாவிற்கும் அனுமதி, ஒப்புக்கொள்கிறார் அமைச்சர் வாசு என்றிருக்கிறது ஒரு செய்தி. வடக்கில் சீனாவும் இந்தியாவும் அபிவிருத்திகளை மேற்கொள்ள இடங்களை வழங்கியுள்ளோம். இதனால் வடபகுதி மக்கள் அதிக நன்மைகளை அடைவார்களா என்று நீர்ப்பாசன அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். பவுனியாவில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ஊடகவியலாளர்கள் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கிற்கு 2 பயணம் மேற்கொண்ட சீன தூதுவர் யாழ்ப்பாணம், மன்னார் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கும் சென்று பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருந்தனர். அதன் மூலமாக வடக்கில் சில இடங்களை சீனா பொறுப்பேற்கும் என்ற கருத்து நிலவி வருகிறது. அவ்வாறான திட்டம் ஏதும் இருப்பின் அது இந்தியாவிற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்ற கருத்தும் ஆழமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பருத்தத்துறை முனை, தீவகத்தின் சில பகுதிகள், மன்னார் பகுதி, ராமர் ஆறு பகுதி போன்ற இடங்களில் சீன தூதுவர் கூடுதல் கவனம் செலுத்தி ஆராய்ந்துள்ளார்.
இந்த நிலையிலேயே அமைச்சர் வாசுதேவன் ஆணையக்காரவின் கருத்து அமைந்துள்ளது. இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க கால பகுதியிலிருந்து இலங்கையானது சீனாவுடனும் இந்தியாவுடனும் நெருக்கமான தொடர்புகளை பேணுகிறது. அவர்களுடைய காலப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்ட போதும் நமது நாடு நடுநிலையாக செயற்பட்டிருந்தது. தற்போதும் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் முரண்பாடு நிலை காணப்படுகிறது. அதனால் ஜனாதிபதியுடன் பேசிய முடிவுகளை எடுத்து வருகிறோம். நாம் எந்த நாடுகளுக்கும் எமது பகுதிகளை விற்கவில்லை, எந்த நாட்டிற்கும் சார்பாக செயற்படவும் இல்லை. இயற்கையான பகுதிகளில் அபிவிருத்தி செய்வதற்கு நாம் சில பகுதிகளை வழங்குகின்றோம். இதனால் எமது மக்களும் நன்மை அடைவார்கள். எரிவாயு சிலிண்டர் பிரச்சனை தொடர்பில் நாம் பேசியிருக்கிறோம் என்று சொல்லியும் அதன் போது அவர் மேலும் தெரிவித்த விடயத்தை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக நாங்கள் பார்க்கலாம். வடக்கில் காலூன்ற சீனாவிற்கும் அனுமதி என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கிறது. ராமர் பாலத்தில் சீன தூதுவர் ஆராய்வு, இதுவே முடிவு ஆனால் ஆரம்பமும் கூட என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ராமர் பாலத்தை நேற்றைய தினம் சீன தூதுவர் பார்த்திருந்த விடயம் தொடர்பான செய்தி அனைத்து பத்திரிகைகளிலுமே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் முருங்கையில் ஏறிய நில அளவை திணைக்களம், கீரிமலை காணி அளவிடும் எதிர்ப்பால் நிறுத்தப்பட்டது என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இங்கே திலைப்படை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காங்கேசந்துறை மேற்கு மற்றும் நகுலேஸ்வரம் J233, J226 கிராம அலுவலர்கள் பிரிவில் உள்ள சுமார் 21 பேருக்கு சொந்தமான 30 ஏக்கர் பரப்புகளை சுவீகரிக்கும் நில அளவை திணைக்கள் அளவீட்டு பணி மழைக்கு மத்தியிலும் நேற்று முறியடிக்கப்பட்டது. முற்பகல் 9:15 அளவு நில அளவை திணைக்களத்தினர் அந்த பகுதிக்கு வருகை தந்த நிலையிலேயே குறித்த நில அளவை பொதுமக்கள், அரசியல்வாதிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். 1990 தொடக்கம் உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து பின்னர் கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கப்படவிருந்த நிலையில் பல தடவைகள் பொதுமக்களால் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில், தற்சமயம் நகர அபிவிருத்தி எனும் பெயரில் காணி சுவீகரிக்கப்படவிருந்த நிலையில் காணிகளை அளவிடும் படிகள் அந்த செயற்பாடுகள் நேற்று முறியடிக்கப்பட்டது. இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சோசேனாதி ராஜா, நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இதே கட்சியில் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவாஜிலிங்கம், வலிவடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்களான சஜீவன், கலையமுதன், இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபத்தலைவர் தீபன் திலீசன், காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த பகுதியில் பொதுமக்களின் 21 வீடுகள் மற்றும் சமய கலாசார பிரதேசங்களில் இருக்கின்ற காணி உரிமையாளர்களுக்கு குறித்த காணிகளை வழங்க விரும்பவில்லை எனவும், இனி வருகின்ற காலங்களில் தொடர்ச்சியாக காணி குறித்த அளவீட்டிற்கு வருகை தருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அனைவராலும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதோடு காணி உரிமையாளர்களால் எதிர்ப்பு வெளியிடப்பட்ட நிலையில் நில அளவை திணைக்களமும் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றன என்றிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டும் முருங்கையில் ஏறிய நில அளவை திணைக்களம், கீரிமலையில் காணி அளவிடும் எதிர்ப்பால் நிறுத்தப்பட்டதாக அந்த செய்தியை பார்க்கிறோம். இன்றைய செய்திகள் அனைத்து விடயங்களிலும் அரசியல் நோக்கம் கூடாது, இரா சம்பந்தன் சுட்டிக்காட்டினார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இளநாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவே அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று 6 திருமுருகனுக்கு 60 திருமுகம் வெளியீடு என்ற ஒரு செய்தியாக ஒரு செய்தி இங்கே இருக்கிறது. 6 திருமுருகனுக்கு 60 திருமுகம் வெளியீடு என்ற ஒரு செய்தி இருக்கிறது. செஞ்சு செல்வர் கலாநிதி 6 திருமுருகனின் மணி விழாவையொட்டி திருமுகம் 60 எனும் நூல் வெளியீட்டும் அதனோடு இணைந்த இளைய தலைமுறை ஆற்றாளர் விருதும் வழங்கப்பட இருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், தெல்லிப்பள்ளி துர்காதேவி தேவஸ்தானத்தில் உள்ள அன்னபூரணி மண்டபத்தில் இன்று முற்பகல் 9 மணி அளவில் இந்த நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக அந்த செய்தி இடம்பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கு. இந்த நிகழ்வு தொடர்பான சிறப்பு இதழும் இந்த பத்திரிகையிலே வெளியாகியிருப்பதை பார்க்கலாம். 2020 நாவலர் ஆண்டு என்ற ஒரு செய்தி இங்கு இருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் 3 பக்கத்திலே விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலின் 200வது ஜனன ஆண்டாக 2022 நாவலர் ஆண்டு என இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களம் பிரகடனம் செய்வதற்கான தீர்மானத்தை அங்கீகரிக்கும் நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அரளி மாளிகையில் நேற்று நடைபெற்றது. அதற்கான அங்கீகார கடிதம் இந்து சமய கலாச்சார அலுவலர்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் உமாமகேஸ்வரனிடம் கையளிக்கப்பட்டது. உலக புகழ்பெற்ற ஓவியர்
பத்மவாசனினால் தத்ரூபமாக வரையப்பட்ட ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலரின் பெருமானின் திருவுருவ படைப்புகள் பிரதமரினால் வெளியிடப்பட்டன. ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் பெருமானின் திருவுருவ வர்ணப்படைப்புக்கு ஒன்று பிரதமரால் நெல்லை ஆதீனக்குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பிரம்மாச்சாரிய சுவாமிகள், கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் ஆர்ச்மா மகாராஜ் சுவாமிகள் ஆகியோரும் வழங்கப்பட்டது. மற்றைய படைப்பு ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் சபையின் தலைவர் தனபாலா, அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் செயலாளர் வை வேக் கந்தசாமி ஆகியோருடன் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிடம் பிடித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று ஆறு திருமுருகனுக்கு 60 திருமுகம் வெளியீடு என்ற செய்திக்கு அடுத்ததாக 2022 நாவலர் ஆண்டு என்ற ஒரு செய்தியாக அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். வேந்தராகிவிட்ட தீரருக்கு பல்கலையில் கடும் எதிர்ப்பு, பட்டமளிப்பு புறக்கணிப்போம் என எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி இங்கே இருப்பதை பார்க்கலாம். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நியமிக்கப்பட்டுள்ள நாரகன்பட்டி அபயராம விகாராதிபதி வணக்கத்திற்குரிய முறுத்தொட்டுவை ஆனந்த தீரருக்கு பல்கலைக்கழகத்திலே வந்து விரிவுரையாளர் சங்கம் மற்றும் மாணவர் ஒன்றியத்தினர் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அதன் உச்சமாக பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை புறக்கணிக்கப் போகிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பட்டமளிப்பு நிகழ்வில் கருப்பு பட்டை அணிந்து கலந்து கொள்ள தீர்மானித்துள்ளோம் என்றும் மாணவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மாணவர்கள் தங்களது பட்டத்தை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை துணைவேந்தரிடம் வழங்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்று அந்த செய்தி நம்பித்திருப்பதை பார்க்கலாம். வேந்தராகிவிட்ட தீரருக்கு பல்கலையில் கடும் எதிர்ப்பு என்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எடிகாயமடைந்த பெண் சாவு என்று ஒரு செய்தி இங்கு பார்க்கிறோம். தனக்குத்தானே தீமூட்டி குடும்ப பெண் சிகிச்சை பலனளிக்காது நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்திருப்பதான செய்தியாகத்தான் அந்த செய்தியை நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் போலீசார் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அச்சுவேலி தோப்பு பகுதியைச் சேர்ந்த ரஜீலன் பத்மலோஜினி 31 வயது, 3 பிள்ளைகளின் தாயாரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். மன அழுத்தம் காரணமாக ஏற்பட்ட விரக்தியிலேயே அவர் கிடந்த 15ஆம் தேதி தீமூட்டினார். கடுமையான தீ காயங்களுக்குள்ளான அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனளிக்காது உயிரிழந்தார். போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார் என்றும் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. பவுனியாவில் பெண் கொலை, கொலை சூத்திரதாரி நஞ்சருந்திய போது கைது என்ற ஒரு செய்தியாக மற்றொரு செய்தி இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வவுனியா நெடுங்கணி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பெண் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தொடர்பிலேயே இந்த செய்தி வெளியாகியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கொலை குற்றச்சாட்டின் பிரதான சந்தேக நபர் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த புதன்கிழமை பிற்பகல் 11:30 வவுனியா நெடுங்கணி சேனப்பிளவு பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்து கொண்ட பெண்ணை வழிமறித்து ஒருவர் அந்த பெண் மீது நாட்டு துப்பாக்கியினால் சூடு நடத்தினார். அதனால் படுகாயமடைந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் தலைமறைவாகியிருந்த நிலையில் 2 நாட்களின் பின்னர் கைது செய்யப்பட்டார். அந்த பகுதியில் உள்ள தோட்டக்காணி ஒன்றில் மறைந்திருந்த வேளையிலே அவர் நெடுங்கேணி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்ய முயற்சித்த போது அவர் நஞ்சருந்தியுள்ளார். எனினும் அவரை போலீசார் உடனடியாக மீட்டு பவுனியா மருத்துவமனையில் சேர்த்தனர். இதேவேளை குறித்த நபருக்கு உதவினர் என்ற குற்றச்சாட்டில் மேலும் இருவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் போலீசார் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வவுனியா பெண் கொலை சூத்திரதாரி நஞ்சருந்திய போது கைது என்று இருப்பதை பார்க்கலாம். புரள் வடைகிறது ஒமைக்ரோன், நாடு அழிவை சந்திக்கும் சுகாதார பரிசோதகர் சங்கம் எச்சரிக்கை என்று ஒரு செய்தி இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒமைக்ரோன் வைரஸ் தொடர்பான செய்தியாக அந்த செய்தி இருக்கிறவை நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்த இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகள் பக்கம் செல்லலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவே முடிவு ஆனால் ஆரம்பமும் கூட, ராமர் பாலத்தில் சீன தூதுவர் என்று புகைப்படத்தோடு செய்தி இருக்கிறது. ஏற்கனவே இந்த செய்தி தொடர்பான செய்திகளை இனி பத்திரிகைகளிலும் பார்த்திருந்தோம். அமைச்சர் சொன்னாலும் அதிகாரிகள் கேட்பதில்லை என்று மற்றும் ஒரு செய்தி அதன் கீழ் இருக்கின்றது. அந்த செய்தியை பார்க்கலாம். கிளிநொச்சி அபிவிருத்தி கூட்டத்தில் சுமந்திரன் எம்பி சுட்டி காட்டு என்றிருக்கிறது. காணிகள் விடயத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அமைச்சர்கள் வந்து வழங்க சொன்னாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என சுமந்திரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயே காணி இலாகா திணைக்கள வனஜீவராசிகள் திணைக்களம் காணிகளை சுவீகரிக்கும் விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
காணிகள் விடயத்தில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அமைச்சர்கள் வந்து விளக்க சொன்னாலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை. 5-6 வருடங்களாக செய்யாதிருக்கிறார்கள். அண்மையில் வடமாகாண ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலும் இவ்விடயம் தொடர்பிலே பிரச்சினையை தீர்க்கக்கூடிய வகையில் வடமாகாண ரீதியில் கூட்டத்தை ஏற்பாடு செய்து தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறும் கூறியிருந்தார் என்றார் என்று அந்த செய்தி நிறைவுக்கு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே செய்திகளில் ராஜபக்ஷ அரசியல் மனிதுரிமைகள் மோசம், சீர் செய்வதற்கான வாய்ப்பு ஐரோப்பிய ஒன்றியத்திடம், மனிதுரிமைகள் கண்காணிப்பகம் என்று ஒரு செய்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் நிர்வாகத்தின் கீழ் இலங்கையிலே மனிதுரிமைகள் நிலவரம் மிகவும் மோசமடைந்து வரும் நிலையில் மனிதுரிமைகள் சார்பான கடப்பாடுகளை உரியவாறு நிறைவேற்றுமாறு அரசாங்கத்தின் மீது அழுத்தம் பிரயோகித்து தற்போதைய நிலவரத்தை மாற்றியமைப்பதற்கான மிக முக்கிய வாய்ப்பை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வசம் உள்ளது என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இருக்கிறது. தொடர்ந்து அந்த செய்தியை நாங்கள் இங்கே பார்ப்போமாக இருந்தால், மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் வழங்கியுள்ள வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சிறந்த தருணம் வந்துள்ளதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு அறிவித்துள்ளது. இலங்கையிலே மனித உரிமைகள் தொடர்பில் தொடர்ந்து மீறப்படுவதை தடுப்பதற்காக ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச சமூகத்துடன் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. இலங்கைக்கு GSP வரிச்சலுகையை மீள வழங்குவது தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிற நிலையிலேயே ஐரோப்பிய ஒன்றியத்திடம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளது. இதேவேளை இலங்கையிலேயே தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக சீரமைக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகளின் விசேட பிரதிநிதிகள் 7 பேர் ஒன்றிணைந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியமை கவலை அளிப்பதாகவும் அந்த ஒன்றிணைந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாதம் என்பதற்கான சரியான வரைவிலக்கணம் தடுத்து வைத்தல் தொடர்பிலும் உத்தரவுகள் மற்றும் தாந்தோன்றித்தனமான கைதிகளின் தடுப்பு தொடர்பிலும் சட்டத்தின் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக ஐநாவின் விசேட பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளதன் பின்புலத்திலேயே இந்த ஒன்றிணைந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சர்வதேசம் சார்ந்த ஒரு செய்தியாகவும் இலங்கை அரசாங்கத்தின் மீது கொடுக்கப்படுகின்ற அழுத்தம் என்ற விடயத்தை அடிப்படையாக கொண்டும் காணப்படுகிறது. ஒமிக்ரோன் தெரிவால் ஆபத்தை நோக்கி நாடு பயணிக்கிறது என்ற ஒரு செய்தி சற்று முன்னரும் நாங்கள் இந்த செய்தியை பார்த்திருந்தோம். ஒமிக்ரோன் தொற்றால் தொற்றாளர்கள் கண்டறியப்படும் சூழலில் பொதுமக்கள் சுகாதார ஆலோசனைகளை கடைபிடிக்காமல் செயல்படும் போது நாடு பாரிய ஆபத்தான நிலைமையை நோக்கி செல்லக்கூடும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹன் தெரிவித்திருப்பதான செய்தி தான் அந்த செய்தி. என்னை செய்திகள் பக்கம் இங்கே செல்லலாம். உரும்பாய் தெற்கில் விபரீத முடிவெடுத்து இளம்பெண் உயிரிழப்பு என்று செய்தி நாங்கள் சற்று முன்னர் பார்த்திருந்த செய்தியாக அது இருக்கிறது. அதே போல சீனா இந்திய அபிவிருத்தியினால் வடக்கு மக்களுக்கே நன்மை, பவுனியாவில் வாசுதேவ நானே கர தெரிவித்த விடயம் அதுவும் நாங்கள் பார்த்த விடயம். வெளிவடக்கில் காணி சுவீகரிப்பு எதிர்ப்பு எடுத்து கைவிடப்பட்டதான ஒரு செய்தி. கீரிமலை பகுதியிலே நேற்று இடம்பெற்ற காணி அளவீட்டு பணிகளை மக்கள் எதிர்த்த விடயம் தொடர்பான செய்தி தான் அந்த செய்தி. மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க முடியாது, தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு என்று மற்றும் ஒரு செய்தி இருக்கிறது. அமைச்சரவையின் தலையீட்டின் மூலம் மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என தேர்தல்கள் ஆணையாளர் நிமால் ஜி புஞ்சிகேவா தெரிவித்திருக்கிறார். மாகாண சபை தேர்தல் தொடர்பிலேயே தேர்தல்களை பிற்போடுமாறு அமைச்சரவை தேர்தல் ஆணையகத்தை கேட்டுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் எதுவும் சட்டத்தில் இல்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். எனினும் உள்ளூராட்சி தேர்தல்களை பிற்போடலாம் எனவும் அவர் கூறினார். மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை மேலும் ஒரு வருடத்திற்கு பிற்போடுவதற்கான அனுமதியை கோரும் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளதாக அமைச்சர் ரோஷான் ரணசிங்கை தெரிவித்துள்ளமை தொடர்பிலே கருத்து தெரிவிக்கும் போதே ஆணையாளர் இதனை தெரிவித்திருக்கிறார். தேர்தலை பிற்போடுவது தொடர்பான அமைச்சரவையின் முடிவை தேர்தல் ஆணையகத்திற்கு அறிவிக்க உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மாகாண சபை தேர்தலை ஒத்திவைக்க முடியாது, தேர்தல் ஆணையகம் தெரிவிப்பு என்றிருப்பதை அவதானிக்கலாம். இவை இன்றைய வலம்புரி மற்றும் உதயன் பத்திரிகைகளினுடைய செய்திகளாக காணப்படுகின்றன. இதோடு இன்றைய பத்திரிகைகள் பகுதியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றும் யாழ் குடாநாட்டிலிருந்து வெளியாகியிருந்த வலம்புரி, உதயன், திண்ணக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளினுடைய செய்திகளை பார்த்திருந்தோம். தொடர்ந்து நமது காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். இன்றும் பத்திரிகை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் நெஸ்டமோல்ட். மீண்டும் நாளை தினம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கலாம். தொழில்நுட்பத்தில் உதவிய ஜுனிஸ்டனுக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நினைவையும் சந்திப்போம். வணக்கம். டான் தமிழுடைய புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.